இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் சிஎஸ்எஸில் கிரிட் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் பாருங்கள், நான் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வயலட் கலர் ஃபுல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்கிறோம், கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் 12 பாக்ஸஸ் நம்ம சிஎஸ்எஸில் நம்ம போடலாம், ஓகேங்களா? தட் இஸ் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம போட முடியும். இதே வந்து ஒரு காலம், இது பாருங்கள் இந்த 1, 2, 3, 4 இதெல்லாமே நம்ம காலம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கிரிட் சிஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பூட்ஸ்ட்ராப்பில் ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் 3லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் வந்து எப்பவுமே 12 காலம்ஸை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 பாக்ஸஸ் தான் வேணும் அப்படின்னா 2 காலமாக மெர்ச் பண்ணி பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு 4 காலம்ஸ் வேணும் அப்படின்னா 3 காலம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவல் சைஸ் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 6 பாக்ஸஸ், இங்கே 6 பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரோ எடுத்துக்கிட்டால் கம்பல்சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த ஒரு ரோ எடுத்துக்கிட்டால் கம்பல்சரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதிகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கீழே வந்துடும், சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம கோடிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் 1 by 1 காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் யூஸ் பண்ண போகிற கிளாஸ் கால் அப்படின்ற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் நேம்ஸ் எல்லாம் நம்ம கீழே போட்டுக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு வந்து கால், கால் தான் காலம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னால் ரோ. ஒரு ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கண்டெய்னர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோவில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் ஒரு ரோ ஒன்று கொடுத்துக்கிட்டேன், அந்த ரோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 காலம்ஸ் வேணும்னா டாட் கால் இன்டூ 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 காலம்ஸ். இதே வந்து டாட் கால் இன்டூ 3 கொடுத்தீங்கன்னா 3 பாக்ஸஸ் நமக்கு உள்ள கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். நான் வேணால் இந்த இந்த கண்டென்ட்டுக்காக வந்து உள்ளே வந்து ஏதாவது ஒரு டம்மியாக நம்ம வந்து ஒரு பார்டரோ கலர்ஸோ நம்ம செட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸாக இருந்ததுன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வர மாதிரி, ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக பிஜி கலர் வந்து ஆலிஸ் ப்ளூ வர மாதிரி நான் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ரோஸ்க்குள்ளே எனக்கு இந்த கலர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கலரில் நான் வந்து பிங்க் கலர் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? உள்ள பிங்க் கலர் கண்டென்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் கால் கால்ன்றிருக்க பார்த்தீங்களா உள்ள கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ டம்மியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நான் பேடிங் மட்டும் கொடுத்து ஒரு 10 pixels சுற்றியும் பேடிங் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பிங்க் கலரில் வந்திருக்கு. இது மூணுமே 3 ஈக்குவல் காலம்ஸ், அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து ரோவோட கலர் உங்களுக்கு இந்த ஆலிஸ் ப்ளூங்கிறது உங்களுக்கு தெரியல, ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்ம பார்டர்ஸ் கொடுக்கலாம். இதே வந்து நான் 20 pixels நான் கொடுத்துக்கிறேன் பேடிங்கு. அண்ட் தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்டர் வந்து 1 pixel சாலிட் ரெட். இந்த கிரிட்டோட அலைன்மெண்ட் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா எனக்கு 3 பாக்ஸஸ் எனக்கு பக்காவாக வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். இதில் எனக்கு 2 ஈக்குவல் காலம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை பண்ணலாம். இங்கே பாருங்கள் இன்னொரு ரோ ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலம்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 2 ஈக்குவல் காலம்ஸ் மட்டும் எனக்கு இங்கே வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 பாக்ஸஸ் இருக்கும், இங்கே 6 பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கும். நான் வேணால் இந்த ரோக்கு வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு பேடிங் நம்ம கொடுத்துக்கிறேன். டிஃபால்ட்டாக வந்து பாருங்கள் இந்த ரோக்கு வந்து பேடிங் வந்து சுற்றியும் ஒரு 10 pixels கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 pixels கேப் வந்துருச்சு, பார்த்தீங்களா? உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இதில் போட்டிருக்கேன். இந்த கலர் கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுற மாதிரி நம்ம வந்து இந்த கலரை நம்ம மாற்றிக்கலாம். 1 second ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். கண்டெய்னருக்கு கூட நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த கிரிட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ இந்த கண்டெய்னருக்கும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்து அதை நான் கிரேவாக செட் பண்ணிக்கிறேன், கிரே, ஓகேங்களா? இது வந்து சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு சுற்றியும் பேடிங் வந்து ஒரு 10 pixels கொடுத்துக்கிறேன், பார்த்தீங்களா? இதுக்குள்ளே தான் நமக்கு கிரே இருக்குது. இந்த கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் எடுத்துடுறேன், எடுத்துட்டால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், பூட்ஸ்டாப் கிரிட் சிஸ்டம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடுறேன், பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. இது வந்து இந்த கலர் ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோ, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காலம்ஸ், சரிங்களா? இது பாருங்கள் நீங்கள் கால் அப்படின்ற இந்த கிளாஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா எந்த சைஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் எந்த சைட் வியூ பாயிண்ட்டாக இருந்தாலும்
அதில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஸ்மாலர் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ்லேயும் பாருங்கள் ரெண்டு காலம் மூணு காலம், அதே மாதிரி ஸ்மாலர் டிவைஸ்லேயும் மீடியம் டிவைஸ் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்எல் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒரே மாதிரியே மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் காலம்ஸ் நம்ம சொல்லுவோம் சரிங்களா, ஈக்குவல் வித் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அன் ஈவன் வித் நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் வந்து பாருங்கள் ஜஸ்ட் கால் 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 கொடுத்துருக்கீங்க. இதே எனக்கு எனக்கு ரெண்டு காலம்ஸ் வரணும், ஆனால் காலம்ஸ் ஒரு காலம் வந்து எனக்கு எட்டு பாக்ஸஸ் எடுத்துருக்கணும், இன்னொரு காலம் நாலு பாக்ஸஸ் எடுக்கணும் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் சைஸு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். எப்படின்னா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சைஸ்லேயும் இது ஈக்குவலாக இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு இருக்குது இங்கே நாலு இருக்குது எட்டு எட்டு நாலு பன்னெண்டு, அப்போ நாலு பாக்ஸ் நாலு பாக்ஸ் நாலு பாக்ஸ் இங்கே ஆறு ஆறு, இல்லை எனக்கு எட்டு பாக்ஸ் ஒன்று வேணும் இன்னொரு பாக்ஸில் எனக்கு நாலு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலில் ஐஃபன் எயிட்டுன்னு நான் கொடுக்குறேன், அண்ட் தென் இதே கால் ஐஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் கிளாஸ் நேம் நான் காலுக்கு மட்டும்தான் ஸ்டைலிங் கொடுத்துருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு அந்த கலர் வரல. ஸோ அதனால் நான் மேலே வந்து அந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு, சேவ் பண்ணுறேன், இங்கேயும் கமா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பக்காவாக பார்த்தீங்களா எயிட் காலம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் சரிங்களா. இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவலாக உனக்கு கலர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இது ஜஸ்ட்டு ஃபார் ஒரு டெமோக்கு தான், எப்படி அந்த கிரிட் அலைன் ஆகுது அப்படின்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் என்னென்னா இங்கே எட்டு பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் வந்துருச்சு, அதே மாதிரி இது வந்து பாருங்கள் உங்களுக்கு நாலு பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் என்னென்னா இப்போ எனக்கு இங்கே கம்பல்சரி கால் கொடுக்கணுமான்னு கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நம்பர்ஸ் கம்பல்சரி கொடுக்கணுமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்னா நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு சென்டரில் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு ஆறு காலம் வரணும், டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாப்புக்கும் ஃபஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கால் ஐஃபன் சிக்ஸுக்கு நான் ஒரு கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன், அந்த கிளாஸையும் நான் மேலே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த பிங்க் கலர் இதுக்கும் ஃபில் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு பாக்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அப்போ என்ன ஆச்சுன்னா ஆறு பாக்ஸஸ்க்கான ஸ்பேஸ் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்பேஸில் இது ரெண்டையும் பிரிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இது எந்த ஒரு பிரேக் பாயிண்ட்டும் இல்லாமல் அந்த காலில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ரோஸ் எடுத்தாச்சு, அந்த ரோஸில் கால் பார்த்தோம் ஈவனாக இருக்கும் எல்லா சைஸ்லேயும், அதே மாதிரி காலை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வித்து வந்து ஒன் டூ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் வரைக்கும் நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம், ஒன் டு டுவெல் வரைக்கும் நீங்கள் அந்த வேல்யூஸை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கிளாஸஸ் நம்ம கொடுத்தோம். இல்லை எனக்கு வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் போட்டு அந்தந்த டிவைஸ் வரும்போது எனக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த கோடிங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் என்ன பண்றேன்னா ரெண்டு பாக்ஸஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன், ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 ஆகும், இன்னொரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4 ஆகும் நான் வந்து நான் போடுறேன். ஆனால் இது ரெண்டுமே வந்து பிரேக் பாயிண்ட் வந்து எஸ்எம் டிவைஸை நான் மேனேஜ் பண்றேன், எஸ்எம் டிவைஸ்க்கு எனக்கு இது வொர்க் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா. சோ இப்போ இந்த கலருக்கு வந்து நீங்க வந்து மேலே வந்து இந்த கிளாஸுக்கு மேலே நம்ம கலரிங் கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா வந்து 8க்கும் கமா டாட் ஃபோர், ஸோ ரெண்டுக்குமே நான் கலர் கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் லார்ஜர் டிவைஸ் எஸ்எம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும் எட்டு நாலு காலமாக இருக்கும் கரெக்டுங்களா. இங்கே பாருங்கள் நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், எனக்கு டபுள் எக்ஸ்எல்ல இது எயிட்டு இது ஃபோர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் எக்ஸ்எல்லையும் சேம் எயிட் ஃபோர், எல்ஜிலையும் சேம் எயிட் ஃபோர், எம்டிலையும் எயிட் ஃபோர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா எஸ்எம்லேயும் பாருங்கள் 84, ஆனால் எஸ்எம் விட்டு கீழே வந்தீங்கன்னா அது கீழே இறங்கிடும் பார்த்தீங்களா, ஸ்டாக்காக மாறிடும். இதுதான் வந்து ஸ்டாக் டு ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த அந்த பிரேக் பாயிண்ட்டை தாண்டி வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஒரு காலம் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு 100% வித்தை எடுத்துக்கிட்டு மற்ற காலம்ஸ் எல்லாமே கீழே கொண்டு வந்துடும். இதுதான் ரொம்ப சூப்பரான ஸ்பெஷாலிட்டி. அப்போ மொபைல் ரெஸ்பான்சிவ் வெப்சைட் டெவலப் பண்ணும்போது அந்த கண்டென்ட்டை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொண்டு போய் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா டிவைஸுக்கான பிரேக் பாயிண்ட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் இங்கே நீங்கள் போட்டிங்க பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நான் வந்து டபுள் எக்ஸ்எல் போடுறேன் ஓகேங்களா, டபுள் எக்ஸ்எல். அதே மாதிரி எக்ஸ்எல்லும் நீங்கள் போடலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லார்ஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்,
அதுக்கப்புறம் ஸ்மால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லா சாரி எக்ஸ்ட்ரா ஸ்மால். ஓகேங்களா, இதில் நீங்கள் என்ன நம்பர் சொன்னால் கொடுங்க, ஆனால் 1 to 12 மட்டும் கொடுங்க. சரிங்களா, சரி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்க்கு பதிலாக இதை நான் எம்டியாக மாற்றினா என்னாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எம்டியாக நீங்கள் மாற்றும் போது என்ன ஆகும்னா, இப்போ மேலே அந்த கிளாஸ் நேமும் மாற்றிக்கிறேன், அப்போ தான் அந்த கலர் தெரியும் இல்லை கலர் தெரியாது. ஸோ நான் எம்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். இதோட மீனிங் என்னென்னா, டபுள் எக்ஸ்எல்ல வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் டபுள் எக்ஸ்எல்லையே எனக்கு 8:4, எக்ஸ்எல்ல 8:4, அதுக்கப்புறம் எல்ஜியில் 8:4, அதுக்கப்புறம் எம்டியில் 8:4, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் வந்த உடனே பார்த்தீங்களா, இது நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, பிரேக் பாயிண்ட் எம்டி வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அப்போ எம்டி வரைக்கும் மட்டும்தான் 8 columns and 4 columns மெயின்டைன் பண்ணோம். எம்டிக்கு கீழே போச்சுன்னா எஸ்எம்லையும் எக்ஸ்எல்லையும் பாருங்கள் 100% வித் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டலில் உங்களுக்கு ஸ்டாக் ஆகிடும், ஸ்டாக் ஆகிடும். ஓகேங்களா, ஸ்டாக்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு புக்கை மேலே மேலே நீங்கள் அடுக்குனீங்கன்னா அது ஸ்டாக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். சரிங்களா, இது ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வெவ்வேறு பிரேக் பாயிண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அது மட்டும் கிடையாது, நீங்கள் ரோஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு இத்தனை காலம்ஸ் தான் இருக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். இதில் நீங்கள் ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ வந்து 1 to 6 வரைக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ 1 to 6 வரைக்கும் நீங்கள் வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ரோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் பாருங்கள் 4 columns நான் கொடுத்துட்டேன். ஸோ அப்போ 4 boxes எனக்கு வந்திருக்கு. நான் என்ன ரிசெக்ட் பண்ண போகிறேன்னா, எனக்கு இதில் வந்து எனக்கு 4 columns வேணாம், எனக்கு வந்து டோட்டலாகவே எனக்கு 2 columns தான் எனக்கு வரணும் கம்பல்சரி, நான் 4 columns கொடுத்தாலும் 2 column தான் வரணும் அப்படின்றவ நாம் வந்து ரூல்ஸ் எழுதலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி ரோ ஐஃபன் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எனக்கு 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் 2 வந்துருச்சு, நான் 4 கொடுத்தாலும் எனக்கு இங்கே 2 வந்திருக்கு. கரெக்டுங்களா, இதே மாதிரி பாருங்கள் எனக்கு 3 வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா 3 columns ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், பேலன்ஸ் வந்து கீழே வந்துடும். இதே 4 கொடுத்தீங்கன்னா 4 வரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுது. இதே பாருங்கள் இதில் நான் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஒதுக்கிடும், இன்னொரு காலம் இல்லாதனால எம்டியாக உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் காலம் ஆட்டோ அப்படிங்கிறது கொடுக்கலாம். அப்போ ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 இது மட்டும் இல்லாமல் 1 to 5, 6 கொடுங்க. இதில் நீங்கள் ஆட்டோன்ற வேல்யூவும் கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கிற ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கும். சரிங்களா, இப்போ இதில் பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதில் என்னென்னா ஆட்டோவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ள கண்டென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாகும். இப்போ நான் வந்து இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு இங்கே டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அது பெரிய பாக்ஸாக தெரியும். ஓகேங்களா, லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கொடுக்குறேன், அது ஒரு சைஸு. நீங்கள் ஆட்டோன்னு கொடுக்கும்போது இதில் வர ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் வந்து கண்டென்ட் வேஸ்ட் பண்ணி வித் இன்க்ரீஸ் ஆகும், அதுதான் இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுங்க, 1 to 6 எது வேணாலும் நீங்கள் கொடுங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் மீடியா பிரேக் பாயிண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் மீடியா பிரேக் பாயிண்ட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா நான் வந்து இதில் இப்படி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது கூடவே மீடியா பிரேக் பாயிண்ட்ஸ் போடுங்க. இப்போ மீடியா பிரேக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இப்போ நார்மலாக இங்கே நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, நம்பருக்கு பதிலாக அது எந்த மீடியா அப்படிங்கிறத போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா டபுள் எக்ஸ்எல்ல, இப்போ டபுள் எக்ஸ்எல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 columns இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து டபுள் எக்ஸ்எல்ல ஒரு 6 columns இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸ்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 columns இருக்கணும், அதுக்கப்புறம் எல்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 columns இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஜிக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது, எம்டி, எம்டிலையும் 4 columns தான் இருக்கணும், எஸ்எம்மில் 2 columns இருக்கணும். ஓகேங்களா, எஸ்எம்மில் 2 columns இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்எஸ்ஸில் 1 column தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே நான் ஒரே இடத்துல போடுறேன் பாருங்கள், அவள் பக்காவாக எனக்கு இது செட் ஆகும். அப்போ டோட்டலாக எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு பாருங்கள், இதில் இதில் 6 boxes வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற கண்டென்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா, இந்த கிளாஸ் ரோ ஆட்டோங்கிறதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் 6 boxes நான் டிஃபால்ட்டாக நான் ஃபில் பண்ணுறேன். அப்போ எனக்கு 6 box இங்கே ஃபில் ஆகிருக்குங்களா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உள்ளே போட போகிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள் 1 by 1 நான் போடுறேன். இந்த ரோஸ்க்குள்ளே போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இது சிங்கிள் காலமில் போடுங்க, சிங்கிள் இதில் போடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் என்ன சொன்னேன், எனக்கு லார்ஜர் டிவைஸாக இருக்கும்போது 4 தான் இருக்கணும்னு சொன்னேன். பாருங்கள் 4 மட்டும் இருக்குது, மற்ற 2 கீழே வந்துருச்சு. அதே மாதிரி மேக்ஸிமைஸ் ஆகும்போது பாருங்கள், டபுள் எக்ஸ்எல்ல பாருங்கள் எனக்கு 5 இருக்கணும், எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா 5 இருக்கணும், 1 கீழே போயிடணும். டபுள் எக்ஸ்எல்ல எல்லாமே ஒரே லைனில் இருக்கணும் பார்த்தீங்களா. அடுத்தது பாருங்கள், எம்டி வரும்போது எல்ஜி வரும்போது 4 தான் இருக்கணும், மற்ற 2 கீழே வந்துடணும். எம்டி வரும்போது எனக்கு என்ன ஆகணும்,
நாலு எம்டி ஓகே, அடுத்தது எம்டிக்கும் நாலு மட்டும்தான் இருக்கணும், கீழே ரெண்டு வந்துடணும், எஸ்எம்க்கு ரெண்டே ரெண்டு மட்டும் தான் இருக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் எஸ்எம் வந்துடும் ரெண்டு மட்டும் தான் இருக்குது, ஆறுனால மூணு லைன் வந்துருச்சு பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்ஸ் நமக்கு ஈஸியாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா.